வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, வாஸ்து முறைப்படி செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கிறது வீட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதை அமைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், செப்டிக் டேங்க் நம்ம வீட்டில் அமைக்கிறோம் அப்படின்னா எந்த மூலையில் நம்ம அமைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த்து வெஸ்ட்டு மூலையை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த நார்த் வெஸ்ட் மூலையை நம்ம வாஸ்து முறைப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயு மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வாயு மூலையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செப்டிக் டேங்கை நாம் அமைப்போம். ஸோ அதில் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வாட்டர் டேங்க்குக்கு நாம் ஒரு டயகனல் லைனை ட்ரா பண்ணி அந்த டயகனல் லைனில் வராத மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இதுலேயுமே நீங்கள் இந்த சவுத்து பாயிண்ட்லேருந்து இந்த நார்த்து வெஸ்ட்டு பாயிண்ட், அதாவது சவுத் ஈஸ்ட்டு கார்னர்லேருந்து இந்த நார்த்து வெஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களோட மனை இருந்தாலோ இல்லை வீடு இருந்தாலோ அந்த வீட்டோடைய பிளானை ட்ரா பண்ணிவிட்டு நீங்களே அளவு தெரிஞ்சால் போதும், அகலம் நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு டயகனல் லைனை வரைஞ்சிக்காங்க. இந்த டயகனல் லைனை வரைஞ்சிட்டு இந்த டயகனல் லைனை முட்டாத மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செப்டிக் டேங்கை ஒரு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ உதாரணம், ஒரு 6x6 அப்படிங்கிற ஒரு அளவில் டாப் வியூலிருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு தொட்டி அமைக்கணும் அப்படின்னம்னா, நமக்கு இந்த 6 அடி போடணும் அப்படின்னம்னா, நமக்கு இந்த பாயிண்ட்டு அதாவது இந்த நார்த் வெஸ்ட் பாயிண்ட்லேருந்து எவ்வளவு தூரம் தள்ளுனா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 அடி தள்ளுறேன் அப்படின்னா, 5 அடி தள்ளி நீங்கள் இந்த பக்கம் ஒரு 6 அடி போடணும், இந்த பக்கம் ஒரு 6 அடி. அப்போது அந்த 6x6 அப்படிங்கிற அந்த நீள அகலம் உடைய அந்த செப்டிக் டேங்க் உடைய தொட்டி டயகனல் லைனில் முட்டாத மாதிரி நீங்கள் இந்த தொட்டியை அமைக்கணும். அது நமக்கு வந்து நார்த்து வெஸ்ட்டு அப்படிங்கிற பகுதி, இந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ணணும், அமைக்கணுங்க. நார்த் வெஸ்ட் இந்த மூலையை தான் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும். இது நார்த்துக்கான சென்டராக போயிடும், இது வெஸ்ட்டுக்கான சென்டராக போயிருங்க. ஸோ இந்த மூலையை தான் நம்ம சூஸ் பண்ணி வைக்கணும், அது டயகனல் லைனில் முட்டாத மாதிரி. சரி, அப்போ நான் இங்கே அமைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்டு டைரெக்ஷனாக நாம் அமைக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம தொட்டி அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு அந்த வராதுங்க. அதாவது வெஸ்ட்டு டிபெண்ட்டாக நாம் அமைக்காமல் நார்த் டைரெக்ஷன் டிபெண்ட்டில் நாம் அமைக்கணும். ஸோ அப்போ செப்டிக் டேங்க்கு அமைக்கிறதுக்கான கரெக்டான போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனல் லைன் போக மீதி இருக்கிற இந்த போர்ஷனுக்குள்ளே நீங்கள் செப்டிக் டேங்க்கை அமைச்சுக்கணும். இதுதான் வாஸ்துவில் சொல்கிற முதல் முக்கியமான விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம், செப்டிக் டேங்க் வேறு செகண்ட் ப்ரிஃபரன்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஈஸ்ட் போர்ஷன் அதாவது கிச்சன் பகுதி, பெரும்பாலானோர் இதை விரும்புறது இல்லைங்க, ஆனால் நமக்கு இங்கே அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால், நீங்கள் இங்கே அக்னி மூலையை நீங்கள் எடுத்து இந்த அக்னி மூலையிலையும் இந்த டயகனல் லைனில் முட்டாத மாதிரி ஈஸ்ட் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நமக்கு இந்த செப்டிக் டேங்கை அமைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். மேக்ஸிமம் நார்த்து வெஸ்ட்டு பகுதியில் நார்த்து டிபெண்ட்டில் செப்டிக் டேங்க் அமைக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சவுத்து ஈஸ்ட்டில் ஈஸ்ட்டை நோக்கி இருக்கிற மாதிரி நமக்கு இந்த செப்டிக் டேங்கை அமைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆனால் முதல் விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி அது வந்து நமக்கு வாட்டர் டேங்காக இருக்கலாம், செப்டிக் டேங்காக இருக்கலாம், இந்த தொட்டி அமைக்கிறதுக்கு மேலே எந்த ஒரு பில்டிங்குமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உதாரணம், இப்போ செப்டிக் டேங்கை போட்டுட்டு அந்த செப்டிக் டேங்கோடைய செவுத்து மேலேயே காம்பவுண்டு செவரு வரக்கூடாதுங்க, அடுத்தது பில்டிங்கோட செவரும் வராத மாதிரி நீங்கள் அந்த செப்டிக் டேங்கை அமைக்கணும். இது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டிக் டேங்குக்கும் வாட்டர் டேங்குக்கும் உள்ளே இருக்கிற இடைவேளை. இப்போ வாட்டர் டேங்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா, நமக்கு ஒரு 15 அடி இருந்தால் போதுமானது. இதே நீங்கள் இங்கே ஒரு கிணறு தோன்றுறீங்க, கிணறு அப்படிங்கும்போது வெல். ஸோ கிணறு எடுக்கிறீங்க அப்படின்னம்னா, அந்த கிணறை வந்து நம்ம கீழேலாம் க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்காது, ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். கிணறு கீழே தண்ணியை உறிஞ்சி ஊற்று மூலியமாக தண்ணி அது வந்து எடுக்கும் அப்படிங்கிறதுனால கீழே வந்து க்ளோஸ்டு மேனரில் இருக்காது. அப்போது செப்டிக் டேங்க்லேருந்து குறைஞ்சது ஒரு 30 அடி தள்ளி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிணறை அமைக்கணும். ஸோ அப்போனா தான் இந்த செப்டிக் டேங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொட்டி மாதிரி கட்டி ஒரு சோக் பிட் பண்ணி அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த சோக் பிட்டில் விழுகும். அந்த சோக் பிட்டிலேருந்து நமக்கு என்னாகும், பூமி உறிஞ்சு என்ன பண்ணும், சுற்றி அட்ஜசண்ட்டு சைடு இருக்கிற போர்ஷனுக்கெல்லாம் அந்த தண்ணியை ஊடுருவ விடும். ஸோ குறைஞ்சது 30 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இது என்னாகும், ப்யூரிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் இதை ரீச் பண்ணுறக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த தண்ணி நமக்கு வந்து என்ன ஆகாதுங்க, பொல்யூட் ஆகாது. ஸோ அதனால் குறைஞ்சது 30 அடி தள்ளி நீங்கள் அமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, எப்போவுமே இந்த வாட்டர் டேங்காக இருக்கலாம், கிணறாக இருந்தால் பிரச்சனையில் எப்போவுமே டெப்த் அதிகமாக இருக்கும். வாட்டர் டேங்க்கு செப்டிக் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டில் வாட்டர் டேங்க்கோடைய டெப்த்து அதிகமாக இருக்கணும், செப்டிக் டேங்க்கோடைய டெப்த்து கம்மியாக இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அமைச்சிக்கோங்க. இதுதான் வாஸ்துல குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.